வணக்கம். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லஞ்ச் கொம்போ மெனு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி என்னென்னு நீங்கள் வீடியோ சின்ன சின்ன கிளிப்பிங்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ், சாம்பார் தான். சாம்பார் வந்து இன்றைக்கி நான் கோகனட் ஆயில் போட்டு சமைக்க போகிறேன். தேவையான அளவுக்கு கோகனட் ஆயில் ஊற்றிட்டு, அதாவது தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு, அதில் கலந்த கடுகு தாளிப்பு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு, பட்டை மிளகாய், வெங்காயம், இஞ்சி இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி கடுகு வடித்ததும் அதில் ஆட் பண்ணி நம்ம வதக்க வேண்டியது தான். இந்த தேங்காய் எண்ணெய் போட்டு தாளித்தாலே தாளிக்கும் போதே வாசனை அப்படியே தூக்கும், ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா எண்ணெய்களையுமே மாற்றிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இது நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி நிறையா காய்கறிகளை போட்டு வச்சுருக்கேன், சாம்பார் வச்சுருக்கேன். இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெருங்காயத்தூளை கண்டிப்பாக மறக்காமல் ஆட் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க, ஏன் பெருங்காயத்தூளை நீங்கள் ஆட் பண்ண மாட்டீங்கன்னு. அதனாலே இப்போ பெருங்காயத்தூளை நான் ஆட் பண்ண மறக்கிறதில்ல. ஓகே, நான் இன்றைக்கி சுச்சினி போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு, என்னோடய செடியில் காய்ச்ச பச்சை கொள்ளை கத்திரிக்காய், அப்புறம் ஒரு கேரட்டு, அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே போட்டு நான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். சுச்சினி மட்டுமே நம்ம போட்டு சாம்பார் வச்சா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது இதெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, நான் இன்றைக்கி ஒரு அரை டம்ளர் வந்து துவரம் பருப்பும், அரை டம்ளர் வந்து பாசி பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கேன். எப்பவும் போல் தான் பாசி பருப்பும் துவரம் பருப்பும் நல்லா கல் நிம்பி அலசிட்டு, அதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு, 1 தக்காளி பழம், 1/2 வெங்காயத்தை போட்டு நல்லா நான் ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்திருந்தேன். இப்போ அதையும் வந்து இந்த சாம்பார் கூட தாளிச்சிக்கிட்டு இருக்கிற ஐட்டமோட அதையும் கலந்து நம்ம ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுறணும். இதில் வந்து வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணணும், சாம்பார் தூள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எப்பவும் போல் வெறும் மஞ்சத்தூளை போட்டு லேசாக மஞ்சளாக அப்படி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு புளி தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி இதை சாம்பாரை வைக்க போகிறேன். ஸோ இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டு கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ இந்த சாம்பார் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இறக்க போகிற சமயத்தில் உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு, இன்னமும் 1-2 இன்னுக்கு கருவேப்பிலையை கிள்ளி நான் அதுக்குள்ளே போட்டுட்டேன். அடுப்பை அடைக்கிற சமயத்தில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திக்கான தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சாம்பாரில் இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னே ட்ரை பண்ணதே இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் 1 டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, மூடிட்டு நம்ம இப்போ எடுத்து இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பிளாண்டரில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், கூடவே வந்து கொஞ்சமாக இஞ்சி அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, முதல்ல நான் வந்து 2 தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கிறேன், அது கூடவே தோ கொஞ்சமாக இஞ்சி, அது கூடவே நல்லா 1-8 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன், 3 ஊசி மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள். இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கறி லீஃபாக 3 இல்லைன்னா 4 இன்னுக்கு அதிலே வந்து நம்ம கிள்ளி போட்டுருணும். இது எல்லாத்தையுமே லேசாக தண்ணி விட்டு கொஞ்சம் மையை அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டோமா, இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். இப்போது ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம தாளிக்க வேண்டியது தான். நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 பாட்டில் நல்லா எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு மட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன், அது கூடவே நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கறி லீஃபையும் ஆட் பண்ணியிருக்கேன், அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை அந்த பிளாண்டரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பிளாண்டரை நல்லா அலசி இந்த பேஸ்ட்டோடய ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கி விட போகிறோம். வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் இன்றைக்கி நண்டு மசாலா தான் செய்கிறேன், அதை ஆரம்பத்துலேருந்து சொல்லவே இல்லை. ஸோ நண்டு மசாலாவை 1.5 கிலோ அளவுக்கு கடல் நண்டு தான் இன்றைக்கி நான் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 1 நண்டையும் 2 கட் பண்ணி ஆஞ்சி தண்ணியெல்லாம் வடித்தட்டி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இது நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடல் நண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து கிளறி விட வேண்டியது தான்.
ஸோ கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு மூடி போட்டு கிளறி விட்டதுக்கப்புறமா நண்டு வந்து லேசாக தண்ணி விட்டுருக்கோம். ஸோ அந்த தண்ணி போதும்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு கால் தண்ணி பத்தலைனா லேசாக நம்ம தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இதை சுண்ட சுண்ட நான் இன்றைக்கி வதக்கி விட போகிறேன். மூடி போட்டு வந்ததுக்கப்புறமா தண்ணி வந்து லேசாக விட்டுருக்கு பாருங்கள் நண்டு. ஸோ இந்த சமயத்தில் இந்த நண்டு மசாலா நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். எனக்கு வந்து அப்படியே ரொம்ப ட்ராயாக வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நண்டு மசாலாவுக்கு நம்ம அடிஷ்னலாக கறி லீஃப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்டேஜில் கூட நம்ம நல்லா உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்திரம்னா உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் போதே நம்ம கொஞ்சமாக பெப்பர் தூளை ஆட் பண்ணிவிட்டு அடைச்சிட்டு கொஞ்சம் கிரேவியோடு சாப்பிட்லாம். பட் எனக்கு இன்னமுமே வந்து கிரேவி சுண்ட சுண்ட நான் வதக்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக கிரேவி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 1 tablespoon அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் பவுடரை நேராக இது மேலே தூவிட்டு நல்லா ஒரு 2 spoon வச்சு நல்லா அலற மலர இதை கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூட சூட சர்வ் பண்ண வேண்டியதான். பட் வீட்டிலாம் அண்ணன் இருக்கார், அண்ணனுக்கு கண்டிப்பாக வந்து நெத்திலி சம்பால் வேணும்னு சொன்னனால இது கூடவே நெத்திலி சம்பாலும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோவும் இதுக்கு பின்னாலே வருது, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நண்டு மசாலா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சுட்டு நேராக நம்ம இப்போது நெத்திலி சம்பாலை தாளிக்க போகிறோம். ஸோ அதுக்கு எப்போவும் போல் என்னோடய ஃபேவரட் சட்டியை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் நிறையா ஊற்றிக்கிட்டு தேவையான அளவுக்கு சுத்தமாக ஆஞ்சி கழுவி வச்ச நெத்திலியையும் ஆட் பண்ணி இப்போ நான் முதல்ல இதை பொறிக்க போகிறேன். ஸோ என்னோடய நெத்திலி சம்பல் எப்போவுமே ரொம்ப பேசிக்காக இருக்கும், பட் அட்டகாசமாக இருக்கும் சுவை. ஓகே, ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பேசிக் சில்லி பேஸ்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன், அது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வேணுன்றவங்க என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் தேடி பாருங்கள், நெத்திலி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு ரொம்ப விலை வரியாகவே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போது நெத்திலி புரிஞ்சதும் நல்லா ஒரு 3-4 மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயத்தையும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி இதோட போட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது இது ரெண்டுமே நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு நல்ல ஒரு பழுத்த தக்காளி பழமாக குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த சாம்பால் கூடையே, அதாவது நெத்திலி வெங்காயம் இது கூடவே அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணோமா அது சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இது நல்லா ஒன்றா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 60% வதங்கினாலே போதும். அது கூடவே திக்காக அரைச்ச சில்லி பேஸ்டையும் இதோட போட்டுட்டு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே சாம்பார் இருக்குது, கூடவே நண்டு மசாலா இருக்குது. இந்த நெத்திலி சாம்பாலும் கொஞ்சம் ட்ராயாக அப்படியே திக்காக தான் நான் எடுக்க போகிறேன். இப்போது தண்ணியை லேசாக பிளாண்டரில் அலசி ஊற்றிட்டு இதை நல்லா சுண்ட சுண்ட உப்பையும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு சுண்ட சுண்ட நான் வதக்கி இறக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் லஞ்சு. கண்டிப்பாக இந்த மெனு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெக்கேஷனோட வீடியோஸ் வந்து Day 1 நிற்கிது. ரொம்ப நீளமான வீடியோன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது எனக்கு. அதுவும் இல்லாமல் வெக்கேஷன் போயிட்டு வந்த கையோடு எனக்கு சீக்கு வந்துருச்சு, ஃபுட் பாய்சனிங் ஆகி நான் 2-3 ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கிட்டேன். இன்னமும் அதே வயிற்று வலியில் தான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து அந்த பிளாகை நான் கண்டிப்பாக 1 by 1 ஆட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.